நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சீனு மிஸ்ரி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுண்டைக்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுண்டைக்காயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் தான் காய்ச்சிது. இந்த செடி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சின்ன செடியாக இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய செடியாக மாறிச்சு. இப்போ செடி அப்படின்றத விட இப்போ மரமாக மாறிக்கிட்டு வந்து வருது. அந்த அளவுக்கு நல்லா பெருசாக வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில நாளாக வந்து மழை வந்து அதிகமாக பெய்யறதுனால இந்த செடி வந்து நல்லா இன்னும் பெருசாகிட்டு நல்லா படர்ந்து, அதாவது ஒரு 10க்கு 10 அந்த அளவுக்கு வந்து சுற்றி ஒரு வட்ட வடிவில் 10க்கு 10 அப்படியே சுற்றி ஒரு வட்டம் போட்டால் தான் என்ன அளவுக்கு அந்த இடம் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இந்த செடி வந்து ஒரே ஒரு செடி இப்போ மரமாகி பெருசாகி வந்துருக்குது. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு செடியும் ஒன்று வந்து இப்போ தான் பெருசாக வந்துட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் வந்து நான் செடியாக தான் வச்சேன். இந்த பெரிய செடியும் வந்து நான் சிறிய செடியாக தான் வச்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு செடிகள்லையுமே வந்து காய்ச்ச காய்கள் பார்த்திங்கனாக்கா ரொம்ப அளப்பரியது. அதாவது இது வரைக்கும் இந்த சுண்டைக்காய் செடியில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னால் நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நம்புறதும் நம்பாததும் உங்கள் விருப்பம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், அதாவது இந்த செடியில் பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் காய்ச்சி அதை பறித்தது கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோவுக்கு மேலே இருக்கும். இது வந்து நீங்கள் பொய்ன்னு நினச்சா கூட நினச்சிக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஒரே ஒரு செடியில் மட்டும் இந்த ஒரு செடியும் அது இதுக்கு பக்கத்தில் இன்னொரு செடி இருக்குது. அந்த செடி பார்த்தீங்கன்னா அதுக்கும் அதுலேயும் சேர்த்து ஒரு 15 கிலோவுக்கு மேலே வந்து நான் வந்து இது வரைக்கும் வந்து நான் இதுதான் அந்த சின்ன செடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 கிலோவுக்கு காய்ச்சிதுங்க. இதுலேயே வந்து 1/2 கிலோவுக்கு காய்ச்சிது இந்த சின்ன செடியிலே. அப்படி இருக்கும்போது இந்த பெரிய செடியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது வந்து 15 கிலோ இது வரைக்கும் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து எந்த விதமான மருந்து, அதாவது கெமிக்கல் மருந்து நான் எதையுமே வந்து இதில் வந்து யூஸ் பண்ணல. நல்ல ஒரு, அதாவது இந்த தண்ணி, வெறும் தண்ணி தான், தண்ணி ஊற்றி தான் வளர்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாட்டு சாணத்தை வந்து நல்லா மக்க வச்சு அந்த வேர் பகுதியில் வந்து நான் வந்து மண்ணோடு கலந்து அதை வந்து போடுறதுனால இந்த அளவுக்கு நமக்கு வந்து காய்கறி கொடுக்குது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் வந்து பூச்சிகள் வந்து அதிகமாக இருக்கவே இருக்காது. நான் இது பறித்ததுனால சொல்கிறேன், இதை நேரடியாக பறித்ததுனால நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு வந்து கூட எல்லோரும் சில பேர் வந்து பார்ப்பாங்க. பார்த்த உடனே என்னப்பா இவ்வளோ பெரிய செடியாக இருக்குது, எப்படிப்பா இவ்வளோ காய் காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி வந்து நான் இதுக்குன்னு வந்து கவனம் செலுத்தி எதுவும் நான் செய்யறதில்லை. இதுவே வந்து தன்னால் அந்த மண்ணுடைய அந்த தரம், அந்த தரத்தினால அந்த மண்ணுடைய அந்த மண்ணில் இருக்கிற அந்த சத்து மூலிமா தான் இந்த செடி வளருதே தவிர, நான் வந்து எதுவும் வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு ரொம்ப சிரமம் எடுத்துக்கிட்டு இதை வந்து நான் எப்பவுமே வந்து இதை வந்து செய்யறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இதில் இந்த வீடியோவில் தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் இது வந்து இப்போ வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இது அதிகமாக காய்ச்சிறதுனால வேறு வழி இல்லாதனால நான் என்ன பண்ணுறேன், பக்கத்தில் அக்கத்தில் எல்லாம் வந்து விற்றுறேன். இதை இப்போ வந்து நான் அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 கிலோ வந்து 10 ரூபாய்க்கு விற்றுறேன். 1/2 கிலோ வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறதுனால எனக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து இந்த சுண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் இந்த செடியில் இறங்கி நம்ம
அந்த செடிக்குள்ளே நம்ம போயிட்டு அதை வந்து பறிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இதில் இருக்கிற ஒரே ஒரு சவால் வந்து அதுதான். இந்த சுண்டைக்காய் செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க அதை பறிக்கணும்னு நினைக்கும் போது அதில் வந்து நமக்கு வந்து நிறைய வந்து சங்கடம் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வைக்க போகிறதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்தாக்கா எந்த அளவுக்கு நம்ம உடம்பு வந்து சொன தட்டுமோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து உடம்பு வந்து சொன தட்டும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப அப்படியே எரியும். அதாவது கை காலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப சுனையாக இருக்கும். அதுதான் இதில் வந்து ரொம்ப கஷ்டம். மற்றபடி வந்து இந்த காய்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நமக்கு உடம்புக்கு வந்து நல்ல வந்து சத்து கொடுக்கக்கூடிய நல்ல காய்கறி தான் இது. இதை வந்து எல்லாருமே சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் உள்ள மருத்துவ குணங்கள் வந்து நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் வந்து எத்தனையோ பேர் இந்த வீடியோ பற்றி போட்டிருப்பாங்க. நான் வந்து போடுறது என்னென்னா, லைவாக உங்களுக்கு வந்து இந்த சுண்டைக்காய் செடி இப்படி இருக்குது, இப்படி நான் வளர்த்தேன், இதில் வந்து நான் இவ்வளோ பயனடைஞ்சு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இதனால் வந்து நான் இவ்வளோ நன்மைகள், இதில் வந்து இவ்வளோ வைட்டமின் கால்சியம் இருக்குது, அப்படி இருக்குது, இது இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல விரும்பலை. ஏன்னா இது வந்து இதை பற்றி நம்மளுக்கு வந்து இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலனா கூட, ஆனால் இது வந்து எப்பவுமே வந்து கிராமங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு, அதாவது மலிவான காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா இந்த சுண்டைக்காயை வந்து சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எங்கே பார்த்தாலும் வந்து இந்த மழை காலங்களில் வந்து எங்கே பார்த்தாலும் வளரும். இதை வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் வச்சு இதுக்குன்னு நல்லா பிரத்யேகமாக நான் வந்து இதுக்குன்னு தனியாக இடத்த ஒதுக்கி இதுக்குன்னு நான் வந்து இந்த செடியை வளர்த்துட்டு வரேன். அவ்வளோதாங்க. இதை பாருங்கள், எவ்வளோ பெரிய செடின்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இப்போ எந்த விதமான பூச்சி மருந்தும் அடிக்கலை. நண்பர்களே, இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சுண்டைக்காய் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், சுண்டைக்காய் செடி வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதை வந்து நான் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், அதையும் போயிட்டு பாருங்கள். அது வந்து ஆரம்ப காலத்தில் இருந்த செடி அது. ஃபஸ்ட்டு வந்து 300 கிராம் தான் அளவுக்கு தான் வளர்ந்துச்சு அந்த சுண்டைக்காய். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சுண்டைக்காய் வந்து நம்ம வீட்டில் வந்து வளருது. ஒரு பெண்மணி வந்து கேட்டிருந்தாங்க, ஃபோன் பண்ணியே கேட்டிருந்தாங்க, நான் உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க. நான் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து அந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தேன். போட்டிருந்தவுடனே அவங்க வந்து அந்த நம்பரை பார்த்துட்டு, இந்த மாதிரி இவங்க வந்து நான் வந்து எத்தனையோ வீடியோங்களை பார்த்தேன், ஆனால் உங்களை மாதிரி ஒரு வீடியோ வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. சுண்டைக்காய் செடி வளர்ப்பு பற்றி போட்டிருந்தீங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. மற்ற யாருமே வந்து நீங்கள் போடுற மாதிரி வீடியோ வந்து யாரும் போடலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டி சொல்லியிருந்தாங்க. அவங்க அந்த சகோதரிக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்கிட்ட வந்து இந்த சுண்டைக்காய் விதைகள் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. என்னுடைய பணிச்சூழல் அப்படின்னு காரணமாக நான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சுண்டைக்காய் செடியினுடைய விதைகளை வந்து நான் கொடுக்க முடியாத ஆயிடுச்சு. அவங்க என்னை வந்து சென்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க. நான் சென்னையில் தான் அப்போ இது வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது வந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு, அதாவது வந்து ஒரு 2 மணி நேரம் தான் சென்னையில் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயம். அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து என்னை பார்க்க முடியாத சூழ்நிலை, அதனால் அவங்களுக்கு வந்து நான் கொடுக்க முடியாத ஆயிடுச்சு. மன்னிக்கவும் சகோதரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செடி வந்து எல்லாருமே வளர்க்கலாம். இதை வந்து நல்ல நமக்கு லாபம் தரக்கூடிய செடி தான். இதனால் வந்து நம்ம வந்து எந்த விதமான ரொம்ப கவனம் செலுத்தி நம்ம இதை வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நல்ல நமக்கு வந்து பத்திய காயின்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து பத்திய காய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னாக்கா, இது வந்து காய் வந்து பார்த்திங்கனாக்கா சரியாக வதக்கலை, அதாவது குழம்பு வைக்கும்போது எண்ணெயில் வந்து சரியாக வதக்கலை அப்படின்னா இது வந்து லைட்டாக சிறுங்கசப்பாக இருக்கும். அந்த சிறுங்கசப்பு இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா ஃபுல்லாக வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் இது வந்து குழம்பாக மாற்றணும்.
வருஷம் ஃபுல்லாக காய்க்கக்கூடிய செடி தான் இது. அதனால் இதில் வந்து சீசன் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. நண்பர்களே, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண எங்களுடைய சேனலில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.